இந்த பிரச்சனை எல்லாமே அவநம்பிக்கை. உயிர்க்கவே மாட்டார் அவரால், உடல் அழிதான் போகிறது. ரெண்டாவது பயம், இயேசுக்கு நடந்தது நமக்கு நடந்து விடுமோ, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படிங்கிற பயம். அடுத்தது அவர்களுக்கு, நீங்க நமக்கும் நம்ம சேர்த்து இருக்கிறவர்களுக்கு இந்த சூழல்ல வந்து இதே பயம்தான் நமக்கு இருக்கு, அவநம்பிக்கை. இந்த பிரச்சனையில இருந்து விடுவி நமக்கு கிடைக்குமா, இந்த கொரோனாவில இருந்து வேற ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற பயம், அவநம்பிக்கை. அல்லது இப்ப இருக்கிற சூழல பாத்தீங்கன்னா, அவங்கவங்க வந்து எரியிற வீட்டுல பிடுங்குது வரையும் லாபம்னு சொல்லுகிற மாதிரி. இப்போ என்னென்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேரு இப்ப சாதாரண மோர் கடைக்கு போனா சாதாரண பிரெட் 30 ரூபா, அந்த பிரெட் 120 ரூபா இன்னைக்கு. எப்படிலாம் இந்த சூழல்ல வந்து அவங்க என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறி விட்டார்கள். மத்திய அரசு பாத்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் உபகரணங்கள் இல்லைன்னு தவியா தவிக்கிறாங்க. ஏற்கனவே 2-3 டாக்டர்ஸ் இறந்து போயிட்டாங்க. இதுல அவங்க வியாபாரம் பண்றாங்க, அதாவது நாங்க தான் தருவோம், அது எங்க கிட்ட இருந்தா நீங்க வாங்கணும், எங்க உயிர் போற கட்டத்துல யார் உதவி செஞ்சாங்க, இதுல ஒரு பிசினஸ் பண்ணி இதுல ஏதாவது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாமா அப்படின்னு. இதுல இன்னொரு குறிப்பு, இந்த ஒரு ஒரு சூழலை வந்து மதசாயம் பூசி வந்து அந்த ஜாதியினரால் தான் வந்துச்சு, அந்த சமயத்தினரால் தான் வந்துச்சு, இங்க மாநாட்டுக்கு போனதால தான் வந்துச்சு, அங்க மாநாட்டுக்கு போனதான, ஒருத்தர் ஒருத்தர் மேல மஞ்சள் தீர்த்து கொள்ளுகிற ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து உதவி செய்வதிலேயே ஒரு 3 வெங்காயத்தை கொடுக்கறதுக்கு 10 பேர் நின்று போட்டோ பிடிச்சிக்கிறாங்க. ஒரு 1/2 கிலோ வீணா போன அரிசியை கொடுக்கறதுக்கு 4 பேர் நின்று போட்டோ பிடிச்சிக்கிறாங்க. விளம்பர எண்ணம். அடுத்தது இந்த சூழலில் எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடலாமா, பேங்க் பேலன்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாமா அப்படி என்று எல்லாருக்குமே ஒரு ஒரு கவலை இன்னைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கவலையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கொரோனா வந்து ஒரு ஆங்கிளையும் பார்க்கிற பொழுது எனக்கு தோணுச்சு, மோடிக்கு ஒரு கவலை ஓஞ்சுது. ஆகா, கேவலமா போயிட்டு இருந்த ஒரு கவர்மெண்ட் மேல இந்த ஒரு நோய் வந்து இதால்தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு இவங்க எஸ்கேப் பண்ணலாம். தமிழக அரசுக்கு பாத்தீங்கன்னா, நடந்து கொண்டிருந்த போராட்டம் இதை எல்லாத்தையுமே வந்து கொரோனாவில முடிமறிச்சு முடிச்சுட்டாங்க. அடுத்தது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்மையும் சேர்த்து தான், ஐயோ பட போச்சேங்கிற மாதிரி ஃபீஸ் கலெக்ஷன் போச்சு 3 மாசத்துக்கு, எப்போ என்ன வருமோ அப்படிங்கிற இவங்களுக்கு அந்த ஒரு பயம். கவர்மெண்ட் ஆசிரியர்ஸுக்கு, ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுப்பு, சம்பளத்தோட கூடிய ஒரு விடுப்பு, அவங்க ஒரு மன மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. பரவாயில்ல, நமக்கு ஏதோ ஓரளவு 3 மாசம் இந்த வேலையை செய்யாம சம்பளம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு இது. ஆனா ஒவ்வொரு ஆண்கள் நம்ம பார்க்கிற பொழுது, ஒருத்தருடைய நிலையை நம்ம பார்க்கிற பொழுது, இந்த சூழல் இன்றைய இந்த விழா ரெண்டுத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கல, இந்த 5 வாசங்களை வாசிச்சோம் இல்லையா. இன்றைய முதல் வாசம் தொடக்கம் உள்ளது எடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லாமையிலிருந்து இருப்புக்கு, குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு, இருளிலிருந்து ஒளிக்கு. இதுதான் அந்த முதல் வாசகத்தினுடைய சம்மரி. ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையிலிருந்து கடவுள் உருவாக்கத்தை கொடுக்கிறார். குழப்பமே உருவாகியிருந்த ஒரு சூழலிலிருந்து தெளிவை அவர் கொண்டு வருகிறார். இருளில் இருந்த மக்களுக்கு ஒளியை அவர் கொடுக்கிறார். முதல் வாசகம் இயற்கைக்கு முரணான ஒரு சில விஷயங்களை பத்தி பேசுது. இரண்டாவது வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா, அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கான ஒரு 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 வழி. அடுத்தது பாரமோனை அரசனாக கொண்டிருந்த மக்கள் யாவையை அரசனாக ஏற்றுக்கொள்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. வாக்குறுதிகளுக்காக காத்திருந்த மக்கள் வாக்கு தத்தத்தின் பெட்டகங்களை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு இது. அடுத்தது அவர்கள் வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு செல்கிற அந்த நிகழ்வு. இதுதான் இரண்டாவது வாசகம் நமக்கு சுருக்கமா சொல்லுகிறது. மூன்றாவது வாசகத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. உலர்ந்த நிலையிலிருந்த உயிர் பெற்ற நிலைக்கு மாறுவது, உலர்ந்த காய்ந்து போயிருந்த ஒரு நிலையிலிருந்து உயிர் பெற்ற ஒரு நிலைக்கு, நாடு கடத்தப்பட்ட அந்த மக்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பும் ஒரு சூழலையும் இன்றைய அந்த மூன்றாவது வாசகம் நமக்கு தெரிவிக்கிறது. ஆகவே அப்படியே சிச்சுவேஷன் மாறுது, முன்னுக்கு முரணா மாறிட்டு, முன்னால் இருந்த நிலை பின்னால் கிடையாது. அடுத்தது 4வது ரோமருக்கு எழுதின செய்தியில நம்ம பார்த்தது வந்து, இயேசுவின் உயிர்ப்பே அங்க மையமாக பேசப்பட்டிருக்கிறது. இறப்பிலிருந்து உயிர்ப்புக்கு ஆண்டவர் இயேசு கடந்து சென்ற ஒரு நிகழ்வை நமக்கு அது சொல்லுகிறது. ஆகவே இந்த 5 வாசகத்தில் நம்ம பார்க்கிற பொழுது, முன்னால் இருந்த குழப்பம் பின்னால இல்ல, முன்னால் இருந்த அடிமைத்தனம் பின்னால கிடையாது, முன்னால் இருந்த அந்த நாடு எடுத்தப்பட்டத்தனம் பின்னால கிடையாது, முன்னால் இருந்த இறப்பு பின்னால கிடையாது, முந்தைய நிலை மாறிவிட்டது, இன்றைய நிலை கடந்து விட்டது. இப்படிப்பட்ட இந்த 5 நிகழ்வுகளும் அறிவியல் கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்ட மாதிரி தெரியுது. இது வந்து லாஜிக்கா திங்க் பண்ண வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும்
இன்றைய இந்த பயம் கலந்த, மரண பயம் கலந்த, ஆபத்துகள் சூழ்ந்த ஒரு சூழல்ல, நம்மளுடைய எதிர்காலமே ஒரு சூன்யமா இருக்கிற ஒரு சூழல்ல இந்த வாசகங்கள் நமக்கு வந்து ஒரு எதிர்நோக்கி தருகிறது. லாஜிக்கா பார்த்தா உலகத்தில் இது வரைக்கும் நடந்த அழிவுகளை கால்குலேட் பண்ணா நமக்கு அடுத்து என்ன நடக்க போகணுமோனு ஒரு பயம் தான் ஏற்படுமே ஒழிய, இந்த விழா நமக்கு ஒரு எதிர்நோக்கி தருகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் எப்படி என்ன முந்தைய நிலையிலிருந்து வேற ஒரு நிலையை பரிசாக கொடுத்தாரோ, நிச்சயமா நமக்கு அவர் அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு கொடுப்பார் என்பதுதான். ஆகவே இருள், இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருள் ஒளியாகிறது, தண்ணீர் வறண்ட நிலமா மாறுகிறது, எலும்புல சதையும் உயிரும் பிறக்கிறது, பாவம் வாழ்வாகிறது, உயிரற்ற உடல் உயிர் பெறுகிறது. அடுத்தது அப்ப அகஸ்தினார் சொல்லுவார், அதாவது கல்லறையில இருந்து அந்த கல் புரட்டப்படுது இல்லையா, அது வந்து ஆண்டவர் இயேசு வெளியில வர்றதுக்காக கிடையாது, விசுவாசமே இல்லாம